வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளில் நேரடியில் பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். டிசம்பர் 15-16 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிராம்பட்டினம் தகவல் நம்மகிட்ட இல்லை. மெயின் சிஸ்டம் வந்து இங்கே இங்கே தான் உருவாயிட்டு இது வலுவற்று அறுபடி போகும். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக டீப் டிப்ரெஷனாக இன்று சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 930 கிலோமீட்டர் தொலைவிலும் மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1090 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று வரும் டிசம்பர் 17 தேதி பிற்பகலில் ஆந்திர கடற்கரை பகுதியில் ஓங்கோலுக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் டிசம்பர் 15-16 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றானது மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் டிசம்பர் 15-16 ஆகிய தேதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு 15-16 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது நிலையை பொறுத்த வரைக்கும் நேற்று டிப்ரெஷன் இருந்து டீப் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் புயலாக வருபெறும். இப்போ 930 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது நகர்ந்து வரக்கூடிய பொழுது 15-16 மதியம் அல்லது இதில் பார்க்கும் பொழுது சென்னை பொறுத்த அதாவது வட தமிழகத்துடைய கரைக்கரையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு தொடர்ந்து வடக்கிலிருந்து ஆந்திர கரைக்கு போகுது. அப்படி இருக்கின்ற நிலையில் வந்து நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடல் பகுதி வந்து கொந்தளிப்புடன் காணப்படும். காற்று தரைக்காற்று 45-55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். நாளை காலைக்குள் டிசம்பர் 15 காலைக்குள் தமிழகத்துக்கு உள்ள வருவதற்கு தற்பொழுதைய வாய்ப்பு இல்லை. பொதுவாக இது ஆந்திரா காக்கிநாடாக்கும் ஓங்கோலுக்கு இடையில் இன்னொன்று புயலான தப்பு பேர் அதுக்குள்ளார நீங்கள்லாம் வச்சுட்டீங்க.